ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்டபிள்யூடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் ஒஸ்ட்டு ஃபினிஷர்ஸ் இன் 2021. அதாவது ஒஸ்ட்டு ஃபினிஷராக போட்டு நம்மளை சாவடிக்கிற ரெஸ்டர்ஸ் யார் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பராக இருக்கு, போய் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், டாப் ஃபைவ்ல இருக்கிற ரெஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூல் ஆங்கில் டிசீஸ் பை மேஸ். ஏன் மேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரெட்ரிபியூஷன் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இவரோட மூவ் வந்து ஒரு ஒஸ்ட்டு ஃபினிஷர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வேணால் பார்க்கலாம், என்னது அவர் ஷோல்டரில் வந்து ஆளை தூக்கிடுறாரு. ஓகே, லேண்ட் பண்ணும்போது ஸ்விங் பண்ணி லேண்ட் பண்ணுறாரு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருந்தாலும் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி தான். ஆரம்பமாக நல்லாயிருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டெயிலாக மேலே தூக்குறாரு. ஆனால் கீழே வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் லேண்டு வந்து ஒரு இம்பேக்டே இல்லை, சும்மா ஏதோ கடமைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்க ரொம்பவே பச்சையாக தெரியுது, வந்து ஒரு நார்மல் மூவு, இதுக்கேண்ட எவ்வளோ சீன் அப்படின்னு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஒஸ்டர் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லலாம் 2021. ஸோ இது வந்து டாப் ஃபைவ்ல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர். டாப் ஃபோரில் என்ன ஃபினிஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ரோஸ் பிளான்ட் பை பெய்லி. பெய்லி வந்து இப்போ டாப் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லலாம் உமன் டிவிஷனில் இப்போ கரண்ட் டபிள்யூ நவ். ஓகேவா? ஸோ பெய்லியோட ஃபினிஷர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நல்லா இருக்குது, பார்க்குற ஸ்டைலாக இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் நல்லாவே இல்லை. அதாவது சுற்றி வந்து இப்போ இது லைக் எப்படின்னா டிவிடி மாதிரி, டிவிடி போட்டால் நல்லாவே பெயினாகவும் இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட லெக்கை வந்து ஷோல்டர், ஓகேவா, ஆப்பனோட ஷோல்டரோட இதில் அதாவது ஒரு க்ரிப்பு மாதிரி வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணி கீழே அப்படியே இது பண்ணுறாங்க, லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை, ஆனால் ஸ்டைலாக இருக்குது. ஸோ ஸ்டைலை வச்சு என்ன பண்ண முடியும், பர்ஃபெக்டாக இருக்கணுமா இல்லையா, பார்க்கறதுக்கு இம்பேக்டாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஒரு ரெஸ்லரு, உமன் ரெஸ்லரு, ஸோ அவங்களுக்கே ஃபினிஷர் இப்படி டல்லாக இருந்தால் ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த பெய்லி மாற்றி ஆகணும், இல்லைன்னா அவங்க சீக்கிரம் வெளியே போகிறத யாரும் தடுக்க முடியாது. டாப் த்ரீயோட யாரோட ஃபினிஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் கிக் பை தமினா. தமினா வந்து இப்போ நல்லாவே புஷ் கொடுக்குறாங்க, பார்த்தா நல்லாவே தெரியுது. முன்னெல்லாம் என்னது ஆவணி கொன்று ஆடி கொண்டு வந்துருந்தாங்க, பட் இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, தமினா வந்து இப்போ ஒரு டேக் டீம் டிவிஷனில் இருக்காங்க, ஆல்சோ டேக் டீம் சாம்பியன் வேறு. ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பர் கிக் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மூவ் தான். பட்டு சூப்பர் கிக் வந்து ஃபேஸில் அடிக்க மாட்டேங்கிறாங்க, செஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் விழுது. ஸோ இது பார்த்தாலும் ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது. இந்த சூப்பர் கிக் ஏன்னா இவ்வளோ ஏகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டாப் சிக்லர் அண்ட் ஹெச்பிகேவால் செம்மையாக இருந்துச்சு சூப்பர் கிக்கெல்லாம். ஸோ இவங்க வந்து அவங்களோட சூப்பர் கிக்கை மானப்படுத்தணும்னே இவங்க பண்ணுற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும், கொஞ்சமாவது இம்பேக்டாக கொடுத்தா பரவாயில்ல. இதை கடமைக்கே சூப்பர் கிக் போடுற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டேஜாக ரெஸ்டர், ஸோ அதனால் காலை தூக்க முடியும் என்னவோ தெரியல. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்வர்டான ஃபினிஷரோட சொல்லி ஆகணும். ஸோ இதை ஒஸ்ட்டு ஃபினிஷர் தான் தமிழாவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ யா, நம்பர் த்ரீயில் தமிழாவோட சூப்பர் கிக். ஓகே, ஸ்டாப் டூவில் பார்த்தீங்கன்னா, த உமன்ஸ் ரைட் பை லேசி ஈவென்ட்ஸ். லேசி ஈவென்ட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ இல்லை. ஸோ இப்போ வந்து அவரை பிரிஞ்சை பற்றி பார்த்தோம்னா, இது எப்படி இருக்குன்னா லைக் பிக்ஷோட கேவோ பஞ்ச் மாதிரியே இருக்குது. பட்டு பிக்ஷோ கதை வேறு, ஏன்னா அவரோட ஜெயண்ட்டு. ஸோ கண்டிப்பாக மேசிவாக இருப்பார், அவரோட கை ரொம்ப மேசிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் பஞ்சு கொடுக்கும்போது இம்பேக்டாக இருக்கும், அவரோட ஸ்ட்ரெச்சருக்கு அது வந்து கண்டிப்பாக பொருந்தும் அந்த பஞ்சு. பட் லேசி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் தான். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு வெயிட்டாகவும் இல்லை, ஸோ லைட் வெயிட்டான ஒரு ரெஸ்டர் தான். ஸோ இவங்க வந்து பஞ்சு கொடுத்தா எல்லாம் படுத்துருவாங்களாமா, இதை நான் நம்பணுமாமா. இதெல்லாம் ஒரு ஃபினிஷர்ன்ட்டு எப்படி தான் டபிள்யூ சைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து பஞ்சு ஒரு நார்மல் பஞ்சு அவ்வளோதான், ஃபினிஷர்னு சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பஞ்சு அவ்வளோதான், மற்றபடி ஃபினிஷர்னு சொல்கிறதுக்கு சுத்தமாக நாய் லாக்கி கிடையாது இந்த இது, அதான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து டாப் டூ, இந்த உமன்ஸ் ரைட் பை லேசி ஈவென்ட்ஸ். ஓகே, ஸ்டாப் ஒன்னில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியும், பட் பல பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் செலெக்ஷன் பை ஷார்லட் ஃப்ளேர். ஷார்லட் ஃப்ளேராக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஷார்லட் ஃப்ளேர் வந்து கண்டிப்பாக தெரியும், எப்போலாம் வருவாங்களோ அப்போல்லாம் டைட்டில் லீக் கொடுத்துருவாங்க, அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் ரிக்லாரோட பொண்ணு வேறு. ஸோ இவங்களுக்கே இப்போ இருந்தால் மற்ற வசதியும் ஏப்பட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபினிஷரு. இவனால் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்டைலாகவே அப்படியே என்னது இங்கே ஃப்ளை பண்ணி ஆப்போனண்ட்டு அது லைட்டாக ஒரு ஆர்கே மாதிரி இருக்குது. பட்டு இது வந்து அந்தளவுக்கு ஒன்று எக்ஸிக்யூஷன் சரியில்லை, எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்தாலுமே இம்பேக்ட் சரியில்லை. நீங்கள் நல்லா பார்க்கலாம்,
அவங்க அந்த ஃபினிஷை போடும்போதே இவங்க வேணும்னே வந்து கீழே விடுற மாதிரியே இருக்குது. ஸோ இது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும், கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க, பட் இருந்தாலுமே நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வளர்த்து வச்சுருக்காங்க டபிள்யூக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இது வந்து ஒரு பார்க்க என்ன ஸ்டைலாகவும் இருக்கலாம், பட்டு அவ்வளோ ஒருத்தரப்பா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ எப்படி இருக்கட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ 2021 உங்களுக்கு ரொம்பவே கேவலமான இருக்கிற ஒரு ஃபினிஷர் அப்படின்னா எது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டல் பாய் ஃப்ரம் தருண் எம்எஸ்என் ஃப்ரம் MWT. ஸ்மைல் ஃபார் அவர், லவ் ஃபார் அவர். டேக் கேர், சீ யூ சூன் கைஸ்.